சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. ஐந்து நம்பர் அங்க பேர் பெரு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா இருக்கு படம், நல்லா சூப்பரா இருந்ததுக்கு விஜய் சேதுபதி கரெக்டா நடிச்சிருக்காரு. அந்த படத்துக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம், சூப்பரா இருக்கு, வேற லெவல். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். படம் நல்லா இருந்தது, விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா மாசா இருந்தது, முடிஞ்சது. நல்லா இருக்குதுமா, நல்லா இருக்கு, நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ், செமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி தான் மாஸ். இது விஜய் சேதுபதி 50வது படம் இல்லை, நித்திலேருந்து 2வது 3வது படமானு தெரியல. குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தா போல வா ஒன்றுன்ற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கு, கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்கு, எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல ஆக்டிங்கு. எமோஷனல் ரொம்ப நல்ல எமோஷ்னல் கொடுத்துருக்குறாங்க டேரக்டரு, பார்க்கவே முடியல, கண்ணுலாம் கலங்குது சில பேர் எப்படின்னு தெரியல. எங்களுக்கு பார்க்கறதுக்கு கண்ணு கலங்கிருந்தா வெளியில் வந்தோம். படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா கிளைமேக்ஸ் லாஸ்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீனில் உட்காந்து அழுகிறதா இல்லை எங் இதை யோசிக்கிறதாங்கிற அளவுக்கு இருந்தது, அந்த அளவுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோன்னே எஞ்சி போயிடலாங்கிற மாதிரி இருக்கும். என்னடா வழக்கம் போல் விஜய் சேதுபதி தான் பார்க்குறோம், ஒன்று புதுசாக ஒன்று பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சொல்கிறது, இந்த ஸ்டேட்டஸில் கூட நத்திங் ஸ்பெஷல் தான் போட்டிருந்தேன் இன்டர்வெல்லில். ஆனால் இன்டர்வெலுக்கு பின்னாடி செகண்ட் ஹாஃப் வேற அளவு வாழ்ந்துட்டு எல்லாரும் வாழ்ந்துட்டு அழுக வச்சு தான் வெளியில் வர்றாங்க, யாரும் சிரிச்சுட்டுலாம் வர முடியாது. அங்கேடாண்டா எங்கேயோ போயிட்டாங்கடா இந்த மகாராஜா. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், வயசு பிள்ளைங்க கூட்டிகிட்டு வர வேணாம், அதுங்க தாங்காதுங்க, அதுக்காக சொல்கிறேன். சரியா, சூப்பராக இருக்குது படம். 2024 மிகப்பெரிய இது அவார்டு வாங்கும் இந்த படம், வேற லெவலாக எடுத்திருந்தாங்க. ஒரு மியூசிக் இல்லை, லவ் இல்லைன்றத வந்து அவங்க சொல்லாதமே லாஸ்ட்டில் முடியும் போது தான் தெரிஞ்சு. படத்தில் மியூசிக்கே ஒரு சாங்கே இல்லாமல் படத்தை முடிச்சுட்டாங்க. செம்ம ஒரு வேறு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன், வேறு மாதிரி இருந்தது படம், நல்ல படம். அவார்டில் கன்ஃபார்ம் ஆகுங்கக்கா. அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த வாட்டி பட்டையை கிளப்பிட்டாரு, சரியான இது ஆக்டிங் இந்த வாட்டி சொல்ல முடியாது. டீச்சர் கேரக்டர் கண்டிப்பாக வாங்கும், கண்டிப்பாக வாங்கும். விஜய் சேதுபதி அவ்வளோ அழகாக பண்ணுங்க, அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தேர்ட்ல வந்து பாருங்கள், என்ன பார்த்தா ஒரு 10க்கு 10 கொடுக்கலாம். ஆ, இது வந்து நீங்கள் காலா கபாலியில் ரஜினிக்கு வயசு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பெரிய பசங்க அவங்களுக்கு அப்பாவாக நடிச்சிரு. இந்த ஏஜ் வந்து அவருக்கு ஒரு பையன் வயசுக்கு வந்த பையன் வயசுக்கு வந்த பொண்ணுக்கு அப்பாவாக இருக்குது, அதே ஏஜில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயின்ஸ் யாருமே இல்லை, ரொம்ப இதுவெல்லாம் பாடல்கள்லாம் இல்லை. விஜய் சேதுபதி சார் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு, ஃபிசிக்கலி, எமோஷனலி, ஃபினான்ஷியலி ஆல்சோ, மீனி இஃப் ஐ கேன் சே தட். ஸோ அது எல்லாமே ரொம்ப மெனக்கெட்டு தேர்ந்தெடுத்து மைல் ஸ்டோன் படம்னு அக்கறை எடுத்து கரெக்டாக நிறுத்தி நிதானமாக பெரிய டெசிஷன்ஸ் எடுத்து இந்த படத்துக்கு கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு, ஸ்கெட்சுன்னு சொல்லக்கூடாது, மேபி கேஷுவலாக இருக்கலாம், பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இப்போ கமர்ஷியலாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களே 50th மூவி அப்படின்னா, ஆனால் வந்து இது சூப்பராகவே இருக்குது. கமர்ஷியலாக இல்லாமல் ஸ்டோரி பேஸ்டாக நடிச்சிருக்காங்க போது நல்ல செம்மையாக இருக்குது. இதுதான் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஆக்சுவலி, ஏன்னா இதுதான் மக்கள் செல்வன் கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் பவானி அப்புறம் இதெல்லாம் நாங்கள் ஜித்துலாம் நாங்கள் பார்த்துட்டோம், இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும். ஸோ அவர் தொடர்ந்து இந்த மாதிரி படம் பண்ணணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா அது பண்ண நிறைய பேர் இருக்காங்க, இது பண்ண அவர் மட்டும்தான் இருக்கார். இந்த மாதிரி படம் தான் நாங்கள் விஜய் சேதுபதி கிட்டே எதிர்பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது, எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு, ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெசேஜ்லாம் சூப்பராக்கா, அது பார்த்து நானே படம் பார்த்துட்டு என்னடா இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுக்கா, நானே கத்த ஆரம்பிச்சிட்டேன் அவனை வெட்டி அவன் அந்த மாதிரி ஆடுது. நம்ம வந்து கண்ணீர் சிந்துறோம், கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம்னா விஜய் சேதுபதி அண்ணனுக்காக செய்யலாம். ஆனால் முதல் முறையாக ஒரு வில்லனுக்காக கிளைமேக்ஸில் கை தட்டி விசில் அடிக்கணும்னா அது இந்த படமாக இருக்கும். அந்தளவுக்கு மகிழ் திருமணியோட ஆக்டிங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எமோஷனல் பயங்கர கனெக்டு, மியூசிக் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணதுனால எமோஷன் பயங்கர கனெக்டு, மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பேங்கு. பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஏன்னா அப்பா பொண்ணு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயிசம் கலந்த ஒரு சாதாரண மனுஷன், அந்த எப்படி அவரால் ஒரு ரொம்ப நேச்சுரலாக சாதாரண ஒரு பீப்புளாக நடிக்க முடியுது அப்படின்னு தெரில. அதுவும் அந்த ஆக்ரோஷம், இப்போ ஒரு பொண்ணு பொண்ணு ஒன்று பொண்ணுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒரு அப்பா சாதாரண மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு கோபம் வரும், அந்த ஒரு விஷயம் கொண்டுட்டு வந்தது இதில் ரொம்ப நல்லா இருந்தது. ஆ, கன்ஃபார்மாக இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அதில் இருக்கும் நிறையா கேரக்டர்ஸுமே அவார்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. எல்லாருமே கம்பேக் கொடுத்தமாக இருக்குது, நட்டி எல்லாம் இருக்கிறோம், சிங்கம் புலி, அந்த பாய்ஸோட நடித்தவங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் கிறிஸ்டன் டேலண்ட் என்ன மாதிரி
ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் வந்து அப்பா கேரக்டர் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது ஓ இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ஆளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பாசம் இருக்கும்ன்றதும் பாசத்தை பற்றியும் காமிச்சிருக்கிறாங்க. வில்லன் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, அப்பா ரோலும் பண்ணியிருக்கிறாரு, வில்லனாகவும் இருந்திருக்கிறாரு. கண்டிப்பாக அவருக்கு எப்படி 25வது படம் எல்லாருமே ஒரு மாதிரி தேடும்போது அவர் 25வது படம் சீதாகாதி எடுத்தார். அந்த படத்தில் ஒரு மொத்தமே 40 நிமிஷம் தான் வருவார். அந்த மாதிரி அவர் எடுக்கிற டிசிஷன் ரொம்ப ஆஃப் பீட்டாக இருந்தாலும் அது ஒரு நடிகனை பயங்கரமாக உயர்த்துது. அதுதான் மக்கள் செல்வன். அதனால தான் அவர் மக்கள் செல்வன் கூப்பிட்றோம். நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி இந்த லக்ஷ்மி அந்த காமெடி, செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் ஆக்ஷன் சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் அண்ட் எமோஷனல் கனெக்ட் இருந்தது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. படம் வேற ஏதாவது எதிர்பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. விஜயேசை வந்து இன்னொரு சாயலில் பார்த்துருக்கோம் நம்ம, விஜய் சேதுபதி அவர்களை. ஸோ அது எப்படி இருந்தது? ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் சூஸ் பண்ணியிருக்காரு அவர். ஆமாம், ரொம்ப நாள் கழித்து நல்லா பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும் படம் பார்க்கலாம். ஓகே, விஜய் சேதுபதி ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு சாயல் ஃபிலிம் பண்ணுறாங்க. ஆமாம், லீட் ரோலாக. ஆ, அது நல்லா தான் இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எல்லோரும் நடிக்கிறாங்க, ஆனால் விஜய் சேதுபதி நடிக்கும்போது அது தனியாக ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, அதுதான் மேட்ரு. இது செம்ம இம்பாக்ட் கொடுக்குது படம். அப்புறம் நடுவில் நிறையா ட்விஸ்ட் இருக்குது, அது நீங்கள் படத்தை போய் பார்த்தீங்கன்னா புரியும். உங்களுக்கு எது வந்து இப்போ ரியல், எது கிளைமேக்ஸ், எது ஃப்ளாஷ்பேக் எதுவுமே புரியாது. ஆனால் படத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும், கவனிக்காமல் பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியாது. அதுதான் எமோஷன் ஃபுல்லாகவே கனெக்டாக இருக்குது படம் ஃபுல்லாக. நீங்கள் லைக்காக தான் கவனித்து பார்த்தீங்கனாலே எல்லாம் கனெக்ட் ஆகும். ஆ, எல்லாமே செம்மையாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துல ட்விஸ்ட் இருக்கோம். அப்புறம் இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், இன்னொருத்தர் வந்திருக்கு. அப்புறம் காமெடி வந்து திடீர்னு பார்த்தா வில்லனாக இருக்கார். நம்ம நிறையா ட்விஸ்ட் இருக்குது, நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இல்லைங்க, 100% ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுமே நல்ல நல்ல தமிழ் சினிமா படங்களை வந்து இப்போ பார்த்துருக்கோம். ஏன்னா இடையில வந்து ரொம்ப தமிழ் சினிமா அதிகமாக லைக் பண்ணாமல் இருந்தோம். இப்போ வர பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்களாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவோட லெவல் வேறு மாதிரி ஆயிரும் நினைக்கிறேன். லாஸ்ட் 30 மினிட்ஸ், லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கண்ணை மூடி மறைச்சோம்னா நம்மளுக்குள்ள இது போயிடும். அந்தளவுக்கு இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் குரங்க பொம்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம், பட் சரியான ஓப்பன் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்தே எமோஷனாக போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு வேலை இந்த பேட்டர்னை மாற்றலான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து எமோஷன் வச்சுருக்காப்புல, எமோஷனை அள்ளி குமிச்சிருக்காங்க. உண்மையிலே எங்கேயுமே வந்து ஏ என்னடா இவங்க இப்படி எமோஷன் தள்ளுறாங்கன்னு சொல்லலை. அவன் 20 மினிட்ஸ்லேருந்து எல்லாரும் கைதட்டி விசில் அடிச்சு தான் பார்க்கணும். எஸ் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். நான் ஏன்னா மற்ற படத்தில் பார்த்து இது பண்ணிவிட்டு ஆண்டகனிஸ்ட் ரோல், சப்போர்ட்டிவ் ரோல், அதெல்லாம் பண்ணி கேமியோ ரோல்ஸ் அண்ட் ஆல் தட் அது பண்ணிவிட்டு இதில் வந்து நான் டிஎஸ்பி பார்த்தேன். பட் அது எது அதுக்கு முன்னாடி கூட ஒரு ஃபேன் மீட்டு கூட நான் போயிருந்தேன். அண்ட் தென் நான் அது என்ன சொல்கிறது, இதில் எனக்கு அந்த தட் அங்கே மிஸ் பண்ணது இங்கே எனக்கு ஹிட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. நல்லா ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம், very proud and inspired about it. And the entire cast and crew, right from Mamta Mohandas ma'am, Singampuli sir, Nati sir, Anurag Kashyap sir, Manigandan, you know, Badivya Bharathi ma'am, and who else, if ever, in case I've left out anybody, kindly convey all my heartiest congratulations and my good wishes to the entire team. First half, second half. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரீஸியாக போயிடும், சீரியஸாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி வச்சு போயிடும். செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக அந்த சீரியஸ் டோன்குள்ளே போனோடனே படம் ரொம்ப சீரியஸாக மாறுது. அண்ட் அதே ஃபோக்கஸ் பண்ணுது, எங்கேயுமே இது ஆகாமல் அங்கேயும் டைவெர்ட் ஆகாமல் அங்கே செகண்ட் ஹாஃப்லாம் ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு கரெக்டாக அவங்க இது பண்ணியிருந்தாங்க அவங்க. ஆ, ரொம்ப அது முக்கியமான ஒரு மெசேஜ், அது கனெக்டடாக. ஆனால் எங்கேயுமே திணிக்கலை, இதுதான் மெசேஜ் தான் நாங்கள் வந்து இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ளோவோடு அது போகணுனால அது நல்ல இதாச்சு. ஐயோ, அதுதான் ஆக்ஷன் எங்கேயோ இருக்குது, எமோஷனல் எங்கேயோ இருக்குது, ரெண்டுத்தையும் வச்சு ஒரு மாதிரி எடுத்துருக்காங்க. அது நித்தன் டைரக்ஷன், செம்ம டைரக்ஷன் ப்ரோ, சீரியஸாக செம்ம கதை. ஆ, அதான் சூஸிங்கும் நல்லா இருந்தது. படம் சூஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு படமாக விஜய் சேதுபதிக்கிட்டே இருந்து இது வந்து ஒரு நார்மலாக ஒரு கவின் அந்த மாதிரி யங்ஸ்டராக பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்தா ஒரு நல்ல ஆக்டர், நல்ல ஆக்டிங் விஜய் சேதுபதிக்கு, நல்ல ஆக்டிங், செம்ம படம் போலீஸ்லாம் வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ் அவன் வந்து உன் பொண்ணாக இருக்கும். சரி, நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பலை.